ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 7:00 வந்து ராமேஸ்வரம் ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். நீங்கள் ராமேஸ்வரம் கோயில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாவே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பாம்பன் பாலத்தை வந்து கிராஸ் பண்ணி தான் போக முடியும், வேறு ஆப்ஷனே வந்து கிடையாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவில் அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பாலம் அமைச்சு நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட்வேயில் இந்த மாதிரி காரு பைக் அந்த மாதிரியில் வந்து நம்ம போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரயில்வே ஃபெசிலிட்டியும் வந்துருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மதுரை திருச்சி இந்த மாதிரி லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு வந்து ட்ரெயின் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேருந்து கூட நீங்கள் புக் பண்ணி ராமேஸ்வரம் வந்து வந்துடலாம். பாம்பன் பாலம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கடலுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக்கும் வந்து போடுறாங்க, பிரிட்ஜும் வந்து கட்டுறாங்க. ஸோ இது எப்படி வந்து கடலுக்கு நடுவில் இப்போ இவ்வளவு ஸ்ட்ராங்காக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. இன்னுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு புதுசாக வந்து ஒரு ரயில்வே ட்ராக் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. பழைய ரயில்வே ட்ரெக் வந்து என்னாச்சுன்னு தெரில. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ புதுசாக வந்து ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் அது வந்து கம்ப்ளீட் ஆகலை. எனக்கு தெரிஞ்ச வரையில் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் வந்து ட்ரெயினில் வரவங்க இப்போ மண்டபங்கிற லொக்கேஷன்லேயே வந்து இறக்கி விட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸோ இல்லை ஆட்டோவோ பிடிச்சி தான் வந்து நம்ம கோயிலுக்கு வர மாதிரி இருக்கும். பாம்பன் பாலத்தில் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ட்ராக் வந்து ஓப்பன் ஆகும். எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கப்பல் வந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் வந்து மேலே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது பார்க்குறக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லொக்கேஷன் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ராமேஸ்வரம் வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாம்பன் பாலத்தில் வந்து இறங்கி வீடியோஸில் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு தான் போவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தீவை வந்து நீங்கள் பாலத்தில் நின்று நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு ஐலாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு தூரத்தில் நின்று பார்க்குறக்கு வந்து வேறு எங்கேயுமே இந்த மாதிரி வந்து சான்ஸ் கிடைக்காது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தீவுக்கு அந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா கடல் தான், இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா கடல் தான். நீங்கள் ராமேஸ்வரம் போகிறீங்க அப்படின்னாவே ராமேஸ்வரம் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு நிறையா லொக்கேஷன்ஸ் இருக்குது. தனுஷ்கோடி இருக்குது, ராமர் பாதம் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாமோட மெமோரியல் மண்டபம் இருக்குது. இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைம் கிடச்சோம்னா ஒரு 2 days ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணிப்போங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போயிருந்தோம். என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டெயின் லிமிட்டுக்கு மேலே வந்து நம்ம வந்து பஸ்ஸில் வந்து நம்ம கோயிலுக்கு போக முடியாது. நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம வந்து பஸ்ஸை வந்து இங்கே பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆட்டோ வந்து எடுத்துகிட்டு நம்ம போக மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பைக் இல்லை கார் அந்த மாதிரி எப்படி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு டைரெக்டாக கோயிலுக்கு போகலாம். நீங்கள் பஸ்ஸில் வந்தால் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஆட்டோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டோம். அங்கேருந்து கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 rupees வந்து சார்ஜ் பண்ணாங்க. நீங்கள் ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் கடலுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து போயிருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபார்மாலிட்டிஸ் வந்து இங்கே வந்து பண்ணுறாங்க. ஸோ திதி கொடுக்கறது இறந்தவங்களுக்கு அந்த மாதிரி இது. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலில் குளித்தா வந்து பார்த்திங்கன்னா பாவங்கள் வந்து போகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ராமர் வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு போய் ராவணனை கொன்னுட்டு திருப்பி இங்கே ராமேஸ்வரம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்மகத்தி தோஷத்தை வந்து போக்குறதுக்காக இங்கே தான் வந்து அவர் வழிபாடு செஞ்சார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ராமேஸ்வரம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ரூம் வந்து கம்பல்சரி தேவைப்படும். ஏன்னா அப்படின்னா நீங்கள் போய் கடலில் போய் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் மாற்றுறக்கு உங்களோட திங்ஸ் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து வேணும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் வந்து எடுத்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து எடுத்து அப்படிங்காட்டிக்கு ஒரு 40 rupees பர் ஹெட் தான் சார்ஜ் பண்ணாங்க. நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தீர்த்த கிணறு இருக்கிற இடத்துக்கு போகலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 22 தீர்த்தங்கள் வந்து நம்ம மேலே தெளிப்பாங்க. ஒவ்வொரு தீர்த்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நன்மை கொடுக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சண்டே போயிருந்தோம். ஸோ வீக்கெண்ட் அப்படிங்கிறங்காட்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறையா இருந்தது. நீங்கள் வந்து கூட்டத்தை அவாய்ட் பண்ணணும், நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி போய்க்கிங்க. குழந்தையெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ரிஸ்க்கு தான். கோவில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 4:00 வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் ஒரு 1 மணி வரையில் வந்து இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 3 மணிக்கு தான் வந்து கோவில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 8 மணி வரையில் கோவில் வந்து ஓப்பனில் இருக்கும். நீங்கள் க்யூக்கு போகிறக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து க்யூவில் போய் நில்லுங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு தடவை க்யூவில் அப்படி நின்ட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே வரக்கே வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் ஆயிரும். கூட்டம் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுங்க அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே க்யூலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் வந்து நிற்க வேண்டியதாக போயிடுச்சு. நீங்கள் உள்ளே தீர்த்த கிணறுக்கு வந்து நீங்கள் உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி டிக்கெட் மாதிரி ஒரு 25 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீர்த்த கிணறுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 22 தீர்த்த கிணறு இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுலேயும் நம்ம வந்து லைனாக வந்து போய் நின்னால் அவங்க வந்து நம்ம மேலே தீர்த்தம் வந்து தெளிப்பாங்க. இதில் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா நன்மைகள் வந்து இருக்கிறதா வந்து மக்கள் வந்து நம்புகிறாங்க. எல்லா தீர்த்தமே வந்து பார்த்திங்கன்னா கிணறுலேருந்து தான் எடுத்து ஊற்றுவாங்க. 1-2 தீர்த்தத்தை தவிர இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து குளத்துலேருந்து அதுலேருந்து நம்ம தீர்த்தம் வந்து எடுத்து நம்ம மேலே ஊற்றுவாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பணம் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஒரு வாளி ஃபுல் வாளி வந்து ஊற்றுவாங்க. பணம் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம மேலே தெளிச்சு விடுவாங்க. எல்லா தீர்த்தமே வந்து பார்த்திங்கன்னா 21 தீர்த்தம் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து நம்ம க்யூவில் நிற்காமல் வந்து நம்ம வந்து வந்துடலாம். 22வது தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா காசிக்கு இணையான தீர்த்தம் வந்து சொல்கிறாங்க, கோடி தீர்த்தம்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக சுவாமி மேலே விழுந்து அந்த தண்ணி வந்து அந்த தண்ணி நம்ம மேலே வந்து எடுத்து ஊற்றுவாங்க. நீங்கள் இந்த 22 தீர்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக 1 மணிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போயிருங்க. கோயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேமரா வீடியோ வந்து அலௌடு இல்லை. ஸோ அதனால் எடுக்கலை. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வெளியே எங்கே வந்து பார்த்திங்கன்னா சங்குகள்லாம் வந்து விற்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து ஒரு 350 ரூபீஸ் வந்து சொல்கிறாங்க. அவ்வளோ ஒர்த்தானு எனக்கு தெரியல. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.